நானும் ஹாலிஸ்டிக் நியூட்ரிஷன் கிளினிக்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து டயபிட்டீஸ் பற்றி. டயபிட்டீஸ்னால் சுகர் ரொம்ப அதிகமாக பிளட்டில் இருக்கிறப்போ வந்து அதை டயபிட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டயபிட்டீஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்தியாவிலே வந்து இந்தியா வந்து செகண்ட் ரேங்கில் இருக்குது. ஹையஸ்ட் டயபிட்டீஸ் வந்து நம்மளோட இந்தியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் பர்சன் டு பர்சன், அவங்களோட லைஃப் ஸ்டைல் பேசிஸ், அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்க எந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அவங்க ருட்டீன், அதனால தான் டயபிட்டீஸ் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் காஸ். செகண்ட் வந்து இட் கேன் பி ஜெனட்டிக்ஸ், லைக் உங்கள் ஆன்சஸ்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து டயபிட்டீஸ் வர சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட் வந்து இப்போது குழந்தைகள் வந்து ப்ரீ டேர்ம் பேபிஸ் சில டைம்ஸ் இருக்கிறவங்க பேபிஸ்க்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து டயபிட்டீஸ் வர சான்சஸ் ஹை. ஸோ டயபிட்டீஸ் வந்து நிறைய வேரியஸ் ரீசன்ஸ்னால வந்து டயபிட்டீஸ் வர சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டயபிட்டீஸ் நம்ம பார்த்தோன்னா மூணு டைப் இருக்குது. ஒன் வந்து டைப் 1 டயபிட்டீஸ் சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு டைப் 2 அண்ட் தென் ஜெஸ்டேஷனல் டயபிட்டீஸ். ஸோ டைப் 1 வந்து பார்த்தோன்னா சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் அது எஃபெக்ட் ஆகும். டைப் 1 வந்து மோஸ்ட்லி இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ, இல்லைனா இன்சுலினே சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டைப் 1ல சுத்தமாக ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஏர்லி ஸ்டேஜில் டயக்னோஸ் ஆகும், ஃப்ரம் ஏஜ் ஆஃப் 9 இயர்ஸ் டு 13-14 இயர்ஸ் வரைக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, நிறைய தண்ணி குடிப்பாங்க, நிறைய யூரின் போவாங்க, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் பிகாஸ் அவங்களுக்கு வந்து சுகர் இஸ் இன்சுலின், இன்சுலின் இஸ் அ ப்ராடக்ட், இட்ஸ் ஒன் இட்ஸ் அ கெமிக்கல் என்சைம், அது வந்து சுகரை வந்து லோ பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும். அது வந்து இந்த சில்ட்ரனில் ஒர்க் ஆகலைன்னா அது வந்து டைப் 1 டயபிட்டீஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப் 2 டயபிட்டீஸ், அது வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபுட், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு வந்து ஏற்ற இன்சுலின் வந்து பாடியில் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா தென் இட் இஸ் டோன் அஸ் டைப் 2 டயபிட்டீஸ். அண்ட் டைப் 2 டயபிட்டீஸ் வந்து நம்ம ஐதர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இல்லைனா சுத்தமாகவே அது வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே இட் கேன் பி ப்ராட் அண்டர் கண்ட்ரோல். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டீஸ். ஜெஸ்டேஷனல் டயபிட்டீஸ்னால் ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து செகண்ட் ட்ரைமினிஸ்டர், தட் இஸ் ஃப்ரம் 4th month சான்சஸ் அது தட் அவங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் ஹை ஆகி அதை வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தேர் ஆர் 3 types அண்ட் இந்த த்ரீ டைப்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது டயட்டை பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைப் 1 பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு அவங்க எப்போவுமே இன்சுலினில் இருப்பாங்க. ஸோ இன்சுலின் கண்டிப்பாக தே ஹாவ் டு டேக் 3-4 times a day, காலையில் ஒரு வாட்டி, ஆஃப்டர்நூன், அப்புறம் ஈவினிங் அண்ட் நைட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க ஃபுட்டும் சாப்பிடணும், ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற டோசேஜ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் ஃபுட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லோ சுகரில் போய் மயக்கம்னா இதோட இன்னும் வந்து சீரியஸ் ஸ்டேஜஸில் போயிடுவாங்க. ஸோ டைப் 1 டயபிட்டீஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை வந்து சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் லோ சுகர்ஸ் போயிட்டாங்கன்னா தென் இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ், சில டைம்ஸ் டெத்தும் நடக்கலாம். ஸோ டைப் 1ல வந்து டயட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் சொல்லுவாங்க, தட் இஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து நிறைய பிரேக் எடுத்து அட்லீஸ்ட் 5-6 times வந்து அவங்க சாப்பிடணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே வந்து அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு ஸ்மால் மீல், பால் ஏதாச்சும் குடிக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து அந்த 11 o'clock 12 o'clock திருப்பியும் சாப்பிடணும். தென் 1 o'clock மத்தியானம் சாப்பிட்றது, ஈவினிங் ஸ்நாக்ஸ், அண்ட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடியும் அவங்க வந்து ஏதாச்சும் சாப்பிட்டா தான் அடுத்த நாள் காலையில் லோ சுகர் போகாமல் இருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் டைப் 2 டயபிட்டீஸ். டைப் 2 டயபிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபிட்டீஸ்னு ஒன்று இருக்குது, தட் இஸ் உங்கள் சுகர் லெவல்ஸ் உங்கள் ஃபாஸ்டிங்கில் கொஞ்சம் ஹையாக இருக்குது தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்றபடி உங்கள் டயட்டும் மெடிக்கேஷன்ஸ் ப்ராப்பராக எடுத்துட்டிங்கன்னா டயபிட்டீஸ் வந்து டைப் 2 ப்ராப்பர் டயபிட்டீஸ் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ டைப் 2 டயபிட்டீஸ் நான் சொன்ன மாதிரி இன்சுலின் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அந்த ஏற்ற குளுக்கோஸ்க்கு நம்ம சரியாக கொடுக்கலன்னா, ஐ மீன் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா இன்சுலின், டைப் 2 டயபிட்டீஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் இது வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகாது, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 18 இயர்ஸ் அபவ். அடல்ட் வந்து ஒன்ஸ் அடல்ட்ஹுட் என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் டயபிட்டீஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து உங்கள் லைஃப் ஸ்டைல்னாலையும் இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக்ஸ்னாலையும் இருக்கலாம். இன்றைக்கு நம்ம டயபிட்டீஸ் பற்றி பார்த்தோம், நாளைக்கு இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம்.